மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே பெரிய லெஜண்ட் ப்ரூஸ்லி. இவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. இவருடைய இரண்டு கால்களில் ஒரு கால் ஒரு இன்ச் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவரோட பார்வை திறன் -10 இருந்தது. தன்னுடைய ஆப்போனண்ட்டை இவர் லென்ஸ் இல்லாமல் பார்க்கவே முடியாது. இவர் ஒரு நாளைக்கு 5000 பஞ்சஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவார். இப்படிப்பட்ட மா வீரன் அடிக்கடி என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டால் நம்மளே ரொம்ப ஆச்சரியப்படுவோம். என்னை அடிக்க 10000 டெக்னிக்ஸ் தெரிந்தவனை பற்றி எனக்கு பயமே இல்லை, ஆனால் என்னை அடிக்க ஒரே டெக்னிக்கை 10000 முறை ப்ராக்டிஸ் செய்தவனை கண்டே நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தெரியுது. பொதுவாகவே அறிவியல் அறிஞர்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன் அப்படின்னா அவங்களோட புகைப்படங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்க மாதிரியும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு இருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். ஆனால் பல அறிவியல் அறிஞர்கள் நகைச்சுவை உணர்வோடு இருந்திருக்காங்க. அவங்களில் ஒருவர் தான் சர் சி வி ராமன். சர் சி வி ராமனுக்கு ஒளியியல் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சியில் ராமன் விளைவு அப்படிங்கிற தத்துவத்திற்காக அவருக்கு நோபல் பரிசு அறிவித்தாங்க. அந்த நோபல் பரிசை பெறுவதற்காக வெளிநாட்டினர் இவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதனால ராமன் அவர்கள் இங்கிலாந்துக்கு செல்லும்போது அவரை வரவேற்கும் விதமாக அங்கே ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய கலாச்சாரப்படி மது அருந்தி அந்த பார்ட்டியை கொண்டாடுவது தான் அவங்களுடைய மரபாக இருந்துச்சு. ஆகையால் ஒரு வைன் கோப்பையை எடுத்து சர் சி வி ராமன்கிட்ட கொடுத்து வரவேற்றாங்க. மது பழக்கமே இல்லாத சர் சி வி ராமன் அதை உடனடியாக மறுத்தா அவங்களுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்ட்டு நகைச்சுவையாக ஒரு பதில் சொல்லி மறுத்தாரு. அது என்னன்னா, இந்த மதுவுல ராமனுடைய விளைவை செய்து பார்க்கணும்னு எனக்கு தோன்றினாலும் சர் சி வி ராமனாகிய என்னோட உடல்ல மதுவின் விளைவை பார்க்கணும்னு தோணவே இல்லை அப்படின்னு நகைச்சுவையா சொல்லி யாருடைய மனதையும் புண்படுத்தாம மறுத்துட்டாரு. ஹென்ரி ஃபோர்ட் கொடி கட்டி பிறந்த நேரம் அது. அவருடைய கம்பெனிக்கு வேலைக்கு வர எல்லாரும் அலம் ஓடுவாங்க. ஹென்ரி ஃபோர்ட் இவங்களெல்லாம் இன்டர்வியூ செய்யற விதமே ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஒரு முறை ஃபோர்ட் கம்பெனிக்கு வேறு வேறு யூனிவர்சிட்டிஸ்ல டாப் ரேங்க் வாங்கினவங்க இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சதைச்சவங்க கிடையாது, ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலான திறமைசாலியாக இருந்தாங்க. அப்போ ஹென்றி அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. மூணு பேரும் உணவு இருந்துகிட்டே ஜென்ரலான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மூணு பேரும் வெளியில் வந்தோன்னே ஹென்றி ஒருவரை மட்டும் பார்த்து, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு மற்ற ஒருவரை பார்த்து, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த செலக்ட் ஆகாத இரண்டாவது நபருக்கு ரொம்ப கோவம். அவர் உடனே ஹென்றியை பார்த்து, நீங்கள் எதுவுமே என்ஜினியரிங்கை பற்றி குவஸ்டின்ஸே கேட்கலையே, ஜென்ரலான திங்ஸ் பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், எப்படி அவரை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஹென்றி அவர்கள் சொன்னார், உங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டப்ப நீங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனால் அவர் மூன்று பேருக்கும் உணவு வந்து சேர்ந்ததா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டார். மற்றொரு ரீசன், நீங்கள் எனக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்து பேசுனீங்க, ஆனால் அவர் சுற்றி இருந்த வெயிட்டர் வரைக்கும் மரியாதையோடு பேசினார், இந்த குவாலிட்டி தான் என்னோட கம்பெனிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடித்தார்.